நகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். மனிதனுக்கு வந்து 9 வகையான மூலங்கள் இருக்கிறது. அதில் 9 வகையான மூலங்களும் துத்தி வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா கிழங்குகள் அனைத்துமே மூலங்களுக்கு, ஒவ்வொரு கிழங்குகளும் ஒவ்வொரு நோய்களை கேட்கக்கூடியது. அதே போல தான் இந்த கருணை பாருங்கள், இது வந்து மூலக்கருணை. இந்த கருணை வந்து பார்த்தோன்னா மூலக்கருணை. இது வந்து நீங்கள் வந்து பார்ப்பது மிக மிக ரொம்ப அரிதான பொருள்கள். இது எல்லாருக்குமே இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க கிடைக்காது. இந்த மூலக்கருணை பார்த்துக்கோங்க, அதை பற்றி சொல்லுவாப்பில். இது மூலக்கருணையில் காட்டுக்கருணை, மலைகளில் கல்லுக்கல்லவே இந்த கருணை இருக்கும். இது வந்து மூலத்துகளில் வந்து எத்தனை மூலம் இருந்தாலும் சரி, இதை புளித்தி விட்டு அரிச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்டு வந்தோம் மூலம் பூரா குணமாயிரும். அதே மாதிரி இந்த கிழங்கு என்ன செய்யணும், எடுத்து இட்லி சட்டியில் வச்சு கீழே தண்ணியை வச்சு அவிச்சு பவுடர் ஆக்கி டீப்பு மாத்திரையில் வச்சு சாப்பிட்டு வந்தாலுக்கு ஒரு 8 மாத்திரை சாப்பிட்டாலுமே அந்த மூளை சரியாக போகும். ஏன்னா இந்த அரிப்பு தன்மை அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் டீப்பு மாத்திரையில் உள்ளே வச்சு சாப்பிடணும். அப்படின்னா அந்த அரிப்புன்றது இருக்காது, மூலம் பூரா குணமாயிரும். இதை மூலக்கரணையிலே காட்டுக்கரணை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பார்வைக்காக நாங்கள் படமாக காமிக்கிறோம். ஏன்னா இந்த மூலையில் இன்னைக்கு போகிற காலத்தில் அழிஞ்சிடும், அதனால் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரைங்களுக்கு தெரியணும், நம்மளோட அழிஞ்சு போகக்கூடாது. உலக நாடுகள்லேயே வந்து இந்தியாவை கண்டா பயப்படுறான், அதுவும் தமிழ்நாட்டை கண்டா. எல்லா அறிவு உள்ளவனும் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறான். அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் இங்கே தான் வந்து வாங்குறான். வெளிநாட்டுக்கார எல்லாம் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எங்கே வாங்குறான், இங்கே தான் வாங்குறான். ஏன் வெளிநாட்டில் இருக்க பறவைகள் கூட இந்தியா வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் வருது வாழ்கிறதுக்கு. அப்பேற்பட்ட வாழக்கூடிய அத்தனை தாவரங்களும் இருக்கக்கூடிய ஒரே புண்ணிய பூமி இது தான். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் இந்த இத்தனை தாவரங்கள் முளைச்சி வாழுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாமையே இருக்குது, கண்ணுக்கு புலப்படாமலே. அதனால் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் படமாக காமிச்சுக்கிறது. கோரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட ஃப்ரீயாக மருந்து கொடுப்போம். அதே போல் சமயத்தில் எனக்கு நீங்கள் ஃபோன்கால் அடிக்கணும், இரவு 8 to 9, காலையில் 8 to 9 ஃபோன்கால் அடிக்கணும். அது என்னுடைய ஃபோன் நம்பர் 3942177789. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று கூறி அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள், வணக்கம்.